வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நமக்கு நினைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை வந்துட்டு இந்த கிட்னியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்கீங்க. குறிப்பாக கிட்னியில் ஏற்படக்கூடிய ஒரு பெரும்பாலும் நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னவாக இருக்குன்னா ஏற்படக்கூடிய கற்கள் இருக்குது. கொஞ்சம் கற்கள் அதிகப்படியாக ஆகும்போது, வலிகள் அதிகப்படியாக ஆகும்போது எல்லோரும் நினைக்கக்கூடியது ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், அந்த வலியை தாங்கிக்க முடியல அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் கிட்னியை நம்ம நீக்கிட்டால் கூட பரவாயில்ல, ஒரு கிட்னியை வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் நினைக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. பட் இது இயற்கையிலே குணப்படுத்த முடியும். குறிப்பாக இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு இந்த கிட்னியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. இது எப்படி இயற்கையாக குணப்படுத்தலாம், யார் யாரெல்லாம் வந்துட்டு நிச்சயம் அதை பற்றி ஒரு கவனம் ஏற்படணுமா உங்களுக்கு? ஓகே. இப்போது கிட்னி ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சிறுநீரக கற்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த சிறுநீரக கற்கள் நமக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாவே உடனே வந்து நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா, நம்ம வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுமே அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள், நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இயற்கையான முறையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூரின் வழியாகவே வந்து நமக்கு அந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த கற்களை வந்து நம்ம கரைச்சி வெளியேற்ற முடியும். எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்ம வந்து நார்மலான உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகளே நம்ம வந்து அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் சிறுநீரக கற்களை முழுமையாக வந்து நம்ம சரி பண்ண முடியும். திரும்பவும் நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் கற்கள் வந்து சிறுநீரகத்தில் ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிறுநீரக கற்கள் எப்படி வந்து நம்ம இயற்கையாக வந்து யூரின் வழியாக வந்து கரைச்சி நம்ம வந்து வெளியில் எலிமினேட் பண்ணி வெளியில் தள்ளுறோம், அதுக்கடுத்து திரும்பவும் நமக்கு ஏன் சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போனாதான் நமக்கு இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது, சிறுநீரக கற்கள் ஏற்பட்டவுடனே நமக்கு ஒரு விதமான வலிகள் வந்து ஏற்படும் பொழுது நம்ம உடனே வந்து அறுவை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளாமல் ஒரு சில மூலிகை மருந்துகள், முறையான சித்த மருத்துவ முறைகள், பாரம்பரிய மருத்துவமான நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு கரையும் வந்து கரைஞ்சி நார்மலாகவும் செய்யும், திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். எப்படி வந்து நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அதை எப்படி வந்து திரும்ப திரும்ப நமக்கு அந்த கற்கள் வந்து ஏற்படாமல் நம்ம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கும்பொழுது சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடலில் தேங்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய உப்புக்கள், உடலுக்கு தேவையற்ற அந்த உப்புக்களும் தேவையில்லாத கழிவுகளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரத்தத்துலேருந்து வந்து பிரித்து நமக்கு யூரின் வழியாக நமக்கு வெளித்தள்ளுறது தான் நமக்கு கிட்னியோட வேலை, சிறுநீரகத்துடைய வேலை. ப்ராப்பராக அந்த கற்கள், அதாவது நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நமக்கு உள்ள தேங்கி இருக்கக்கூடிய அந்த உப்புக்கள் வந்து சரியாக யூரினில் வந்து நமக்கு பிரித்து வெளித்தள்ளாமல் உள்ளேயே வந்து நமக்கு அந்த சிறுநீரகத்துடைய சுவர்லேயே நமக்கு வந்து படிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து அந்த படிகங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாட்பட்டு போக போக நமக்கு கற்களாக வந்து மாறி நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போது அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளும் பொழுது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கற்களை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணி வந்து வெளியே எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது திரும்ப திரும்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிட்னியோட ஃபங்க்ஷன், அதோட செயல்பாடு வந்து அப்படியே தான் நடந்துகிட்ருக்கும். அதோடய ஃபங்க்ஷன் வந்து நமக்கு குறையும் பொழுது தான் ப்ராப்பராக அந்த உப்புக்கள் வந்து வெளியேறாமல் ஸ்டோன்ஸாக மாறுது. அப்போ அந்த கற்களை மட்டும் நம்ம வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டு நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் திரும்ப நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எதனால் அப்படின்னா அந்த சிறுநீரக செயல்பாடில் நமக்கு அந்த ஃபங்க்ஷனில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாததுனால திரும்ப திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு படிகங்கள் வந்து நமக்கு சேர்ந்து கற்களாக வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது எதனால் நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு கரைச்சி நம்ம வெளியேற்றுறோம், திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுறதில்லை அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து சிறுநீர் பெருக்கி செய்கையுடைய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த உள்ள தேங்கி இருக்கக்கூடிய அந்த கற்களையும் வந்து கரைச்சி நமக்கு வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும். அந்த கிட்னி ஃபங்க்ஷன், அதோட செயல்பாடையும் ப்ராப்பராக நமக்கு ரத்தத்திலிருந்து உப்புக்களையும் தேவையற்ற கழிவுகளையும் வந்து பிரித்து வெளியேற்றுற மாதிரி அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனையும் வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது தான் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நமக்கு சிறுநீரக கற்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்குது.
ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சிறுநீரக கற்கள் வந்து ஏற்பட்டிருக்கு, நான் ஒரு முறை இரண்டு முறை கூட நான் அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டேன், திரும்ப திரும்ப எனக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் வந்து இப்போது ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி ஏற்கனவே இரண்டு முறை வந்து அறுவை சிகிச்சை வந்து நான் மேற்கொண்டிருக்கேன், அதனால் இப்போல்லாம் நிறைய தண்ணீர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆனாலும் இப்போது ஆர்ஓ வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் போகிற நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரியான உணவு முறைகள் தான் வந்து எடுத்துக்கிறோம். ஆனால் எனக்கு மட்டும் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு திரும்ப திரும்ப வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரியான வாட்டராக இருக்கட்டும் இல்லை உணவு முறைகளாக இருக்கட்டும் எல்லாமே ஃபாலோ பண்ணால் கூட ஒருத்தவங்களுக்கு மட்டும் திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த உணவுகளை பொறுத்து மட்டும் இல்லாமல் இல்லை நிறைய வாட்டர் எடுத்து யூரின் ப்ராப்பராக வந்து போகிறது அந்த இது மட்டும் வந்து இல்லாமல் அந்த கிட்னியோட சிறுநீரகத்தோடைய செயல்திறன் வந்து குறையிறதுனால தான் அவங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அப்போது நம்ம நல்லா ப்ராப்பராக கிட்னி செயல்பாடை வந்து நல்லா ஃபங்க்ஷன் வந்து பண்ணுற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து மேற்கொண்டுட்டோம் அப்படின்னாவே நம்ம ஆல்ரெடி இரண்டு முறை மூன்று முறை வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு முழுமையாக ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு வெளியேறி நமக்கு திரும்பவும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு மாதிரியான அறிகுறிகள் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து இடுப்போடைய பின்புறத்தில் நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு பேக் பெயின் அப்படின்னு வந்து நினச்சிட்ருப்போம். நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறத தொடர்ந்து நமக்கு அந்த வலிகள் ரெண்டு இடுப்புடைய வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு சைடுமே நமக்கு வலிகள் வந்து ஏற்பட்டு நமக்கு அடிவயிற்று பகுதி முன்பக்கமாக நமக்கு வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயினே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சடனாக வந்து ரொம்ப சிவியராக ஒரு ஷார்ப் பெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு யூரின் பாஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடிவயிற்று பகுதிகளில் இடுப்போடைய பின்புறத்தில் அந்த மாதிரி வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வலிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கும் அப்படின்னா நமக்கு யூரின் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறாமல் இருக்கும். இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூரின் போகணுங்கிற சென்சேஷன் வந்தால் கூட நம்ம ப்ராப்பராக வந்து யூரின் வந்து வெளியேற்றாமல் அவங்க வேலையின் நிமித்தம் இல்லை சரியாக வந்து தண்ணி குடிக்காமல் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு யூரினேஷன் வந்து நமக்கு யூரினரி பிளாடரில் சிறுநீர் பையில் வந்து யூரின் வந்து நமக்கு ஃபில் ஆகி நமக்கு போகணுங்கிற சென்சேஷன் வந்தால் கூட அது வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்றாமல் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த கிட்னி ஸ்டோன் வந்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூரின் போகும்போது ஒரு விதமான எரிச்சல் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ட்ராப் ட்ராப்பாக யூரின் போகிற மாதிரி நமக்கு வந்து சிறுநீர் வந்து அடிக்கடி நமக்கு அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் வந்து யூரின் போயிட்டு வந்திருப்பாங்க, திரும்ப ஒரு ஹாஃப் அன் ஹவரில் திரும்ப யூரின் போகணுங்கிற அந்த சென்சேஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு சிறுநீரகத்தில் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி வந்து பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது கூட வந்து சரியாக ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரின் வந்து நமக்கு அடிக்கடி போகுது இல்லை வந்து யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது அப்படின்னா கூட சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது அந்த கற்கள் வந்து நமக்கு சிறுநீர் அந்த பை வழியாக நமக்கு வந்து வெளியேறி அந்த சிறுநீர் குழாய் வழியாக நமக்கு வெளிப்படும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவர்களத்தில் வந்து நமக்கு ஏதாவது கிழிவுகளை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து யூரின் போகும்போது ரத்தம் கூட வந்து நமக்கு வந்து பிளட்டு வந்து வெளியே பெற ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டிஸ்சார்ஜும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சிறுநீரகத்தில் கற்கள் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி நமக்கு இடுப்புக்கு பின்புறத்துலையோ இல்லை வந்து நமக்கு அடிவயிற்று பகுதிகளிலையோ இல்லை யூரின் போகும்போது நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நமக்கு வாமிட் சென்சேஷன் மட்டும் நமக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்திருக்கும். அதாவது நாசியா குமட்டல் தன்மை இருக்கும், எந்த உணவுகளை வந்து பார்த்தாலும் ஒரு மாதிரி விருப்பமின்மை பசியின்மை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு குமட்டல் தன்மை ஏற்படுது இல்லை வாமிட் சென்சேஷன் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்குது பசியின்மை வந்து ஏற்படுது அப்படின்னாலும் நமக்கு கிட்னியில் வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு முறை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சிறுநீரகத்தில் கற்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும்.
இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன அளவுகளில் வந்து ஃபஸ்ட்டு கற்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். அப்போ மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு 2 days வந்து பெயின் இருக்கும்போது மட்டும் ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. திரும்ப வந்து வலிகள் வந்து குறைஞ்ச உடனே சிறுநீரக கற்கள் வந்து உள்ள இருந்தால் கூட பெயின் வந்து குறைஞ்ச உடனே அந்த மருத்துவ முறைகளை வந்து விட்டுருவாங்க. அந்த ஸ்டோன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம செயல்பாடு வந்து அப்படியே நமக்கு சரியாக வந்து இல்லாமல் இருக்கிறதுனால ஸ்டோன்ஸோட அளவுகள் வந்து அதிகமாகி நமக்கு பாதிப்புகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தும். இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 5 mmக்கு வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு 1 weekலேயே நமக்கு வந்து ஈஸியாக யூரின் வழியாக வந்து நம்ம வெளியேற்றிடலாம். அதை விட இப்போது ஒரு 10 mmக்கு கீழே வந்து இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு மாத காலங்கள் அந்த மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு யூரின் வழியாக வந்து வெளியேற்றி நார்மலாக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 10 mmக்கு மேலே உள்ள அளவுகள் வந்து இருக்குது. இப்போ 1 cm அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 மாத காலங்கள்லேருந்து ஒரு 3 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ வலிகள் வந்து குறைஞ்சவுடனே மருத்துவ முறைகளை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறது, இப்போ ஒரு மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, முறையாக திரும்பவும் வந்து அந்த குறிப்பிட்ட காலங்கள் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் அப்படியே வந்து விடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் நமக்கு ஏற்படுது அப்படின்னா இப்போ வலிக்கான மருத்துவ முறைகளோ இல்லை அப்போ மட்டும் யூரின் போகும்போது எரிச்சல் அந்த வலிகள் வந்து குறைக்கிறச்சு யூரின் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் முழுமையாக அந்த ஸ்டோன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கோ அந்த அளவுகளை பொறுத்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து டாக்டர் அட்வைஸ் படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து நமக்கு ஸ்டோன்ஸோட அளவுகள் எல்லாமே வந்து வெளியில் வந்துருச்சா. ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஒரு 5-30 கற்கள் கூட உள்ளே வந்து நமக்கு இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு 2 சைடுமே நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட காலில் வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது ஒரு சில கற்கள் மட்டும் நமக்கு வந்து வெளிப்படும், 1-2 வந்து நமக்கு உள்ளேயே தேங்கி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஒரு மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு திரும்பவும் ஒரு குறிப்பிட்ட காலளவுகள் வந்து மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து நமக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே முழுமையாக வந்து வெளியேறிடுச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு முறை வந்து செக் பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி பார்க்கும்பொழுது நமக்கு திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து தேங்கி நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாமல் வந்து இருக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கிட்னியில் ஏற்படக்கூடிய சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த கற்களை வந்து நம்ம இயற்கையான முறையில் சிறுநீர் வழியாக நம்ம வந்து வெளியேற்றிட்டு திரும்பவும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு கிட்னி ஸ்டோன் நமக்கு சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கற்களை வந்து கரைச்சி வெளியேற்றிட்டு அதோடைய ஃபங்க்ஷனையும் கிட்னியோடைய ஃபங்க்ஷனையும் வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலராக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்புக்களை வந்து தேவையில்லாத கழிவுகளெலாம் கரைச்சி வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுது நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மருந்துகள் வந்து எடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு வந்து திரும்ப திரும்ப பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாமல் இருக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 முறை 2 முறை வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இல்லை 3 முறை கூட வந்து லேப்ரோஸ்கோபி பண்ண பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து திரும்பவும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து நார்மலாக வந்து இருக்க ஆரம்பிக்காங்க. அதனால் கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில மூலிகை மருந்துகளும் ஒரு சில உணவு முறைகளும் முறையாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன்ஸை நார்மலாக எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் இயற்கையான முறையிலேயே நம்ம வந்து கரைச்சி கொண்டு வர முடியும். திரும்பவும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமையும் நம்ம பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என்னோட பேர் வனிதா. எங்க இருந்து கால் பண்றீங்க வனிதா? நான் திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, மா இது யாருக்கான கேள்விமா? மாமியார்க்கு கேட்கணும், சுகர் இருக்கு அவங்களுக்கு. ஓகேமா, பேசலாம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. மாமியார் ஒரு 10 வருஷமா சுகர் இருக்கு. சரிங்கப்பா. இப்போ 10 வருடங்களா வந்து நமக்கு சர்க்கரை நோய் வந்து இருக்கு. இப்போ வந்து மருத்துவ முறைகளும் எடுத்துக்கிறாங்க, இன்சுலின் ஹார்மோனும் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பியோன்சி லெவல் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நமக்கு உடல்ல வந்து மெட்டபாலிசம் வந்து சரியா நடக்காம நமக்கு ரத்தத்திலேயே வந்து சர்க்கரை அளவுகள் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டா கூட நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு வந்து குறையாம வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 months ஆவரேஜ் HbA1c லெவல் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எந்த அளவுகளில் வந்து இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த HbA1c லெவலை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். இப்ப நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சர்க்கரை நோய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை டானிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு கணையத்தில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸை வந்து நல்லா தூண்டி இயற்கையாகவே நமக்கு இன்சுலின் ஹார்மோன் வந்து ப்ராப்பராக வந்து சுரந்து அது தேவையான அளவு வந்து நமக்கு எடுக்கிற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு இயற்கையாக வந்து நமக்கு உற்பத்தி ஆகும்பொழுது நமக்கு குளுக்கோஸ் லெவல்கள் வந்து நமக்கு ரத்தத்திலேயே வந்து இல்லாமல் எனர்ஜியாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகி நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த HbA1c லெவல்லாமே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக நல்லா சவைச்சு வந்து எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு உணவுகள் வந்து நம்ம மென்று சவைச்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சுகர் அளவுகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ப்ராப்பரான உடல் உழைப்பு வந்து நமக்கு இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி எடுக்கக்கூடிய உணவுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு உடனே ரத்தத்தில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக வந்து காமிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு நல்ல உணவுகள் வந்து சவைத்து வந்து நல்லா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே கொஞ்சம் டைம் எடுத்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி ப்ராப்பராக பசி எடுக்கும்பொழுது வந்து உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சுகர் அளவுகள் வந்து குறைக்கிறதுக்கு நமக்கு நாவர்கொட்டை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது கூட வந்து ஆவாரம் பூ இது ரெண்டும் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை பொடியாகவே வந்து வாங்கிட்டு அதை வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆவாரம் பூவோடைய பொடி ப்ளஸ் நாவர்கொட்டை இது ரெண்டோட பொடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 ml வந்து தண்ணி எடுத்து ஒரு அந்த ஆவாரம் பூவும் நாவர்கொட்டை பொடியும் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டு நல்லா அதை வந்து ஒரு 50 ml நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதை வடிகட்டிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். அதுக்கடுத்து இப்போ உள்ளங்கைகளில் வந்து எரிச்சல் இருக்குது, உள்ளங்கால்களில் வந்து எரிச்சல் இருக்குது அப்படின்னா நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து ரொம்ப ரத்தத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு நரம்புகளை வந்து பாதிப்படைய செய்யும். இப்போ சடனாக வந்து அளவுகள் வந்து அதிகமாகிறது, திடீர்னு உடனே லோ சுகர் ஆகிறது, இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு வேரியேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு உடலில் வந்து எங்கே வந்து நரம்புகள் வந்து முடியக்கூடிய இடங்கள் இருக்கோ இப்போ கை விரல்கள் கால் விரல்கள் இப்போ கண்ணில் இந்த மாதிரி வந்து நமக்கு நரம்புகள் முடியக்கூடிய இடங்களில் வந்து நமக்கு நரம்புகள் வந்து பாதிப்படைஞ்சு அங்கே தான் வந்து அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும் பொழுது நமக்கு அந்த ஒரு விதமான எரிச்சல் மாதிரி நமக்கு வந்து ஏற்படுது. ஒரு சில பேருக்கு வந்து தீயில போட்ட மாதிரி இப்போ தீ வந்து நம்ம வைக்கும்பொழுது எப்படி வந்து எரிச்சல் இருக்குமோ அந்த மாதிரி வந்து எரிச்சல் ஏற்படுறது. ஒரு சில பேருக்கு உள்ளங்கைகளும் உள்ளங்கால்களும் வந்து மத மதத்து போகிறது, அதாவது நம்னஸ் வந்து இருக்கிறது, சுத்தமாக வந்து இப்போ ஒரு பாதம் வந்து தரையில் வைக்கிறதே வந்து தெரியாத அளவுக்கு வந்து மறுத்து போகிற தன்மை, இதெல்லாமே நமக்கு அந்த சுகர் அளவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது நரம்புகளை வந்து நமக்கு வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சுகர் அளவுகளை வந்து நம்ம குறைச்சி நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே இதை தொடர்ந்து சர்க்கரை நோய்களை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். உள்ளங்கைகள் உள்ளங்கால்களில் வந்து எரிச்சல் ஏற்படுறது, மருத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு டயபெட்டிஸ் சர்க்கரை நோய்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை கஷாயங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு 3 to 6 months வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு HbA1c லெவல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த HbA1c லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் அளவுக்கு வந்து கொண்டு எந்த விதமான மருத்துவ முறைகளும் வந்து எடுக்காமல் நார்மலான உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாலே நமக்கு சர்க்கரை அளவு வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சர்க்கரை நோயை தொடர்ந்து வரக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் அந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளங்கை உள்ளங்கால்கள் எரிச்சல்கள் வந்து இருக்கிறதுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுக்கும்போது நமக்கு
ஈஸியாக வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். ஒரு ஒரு வாரத்திலே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கஷாயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த நரம்புகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தொடர்ந்து வரக்கூடிய எரிச்சல் மருத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருவள்ளூர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஆல்ரெடி ஏதாவது பிளட் ரிப்போர்ட்ஸ் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்கன்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு அந்த 3 மந்த்ஸ் ஆவரேஜையும் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியுமா. சர்க்கரை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால்ல இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சுமதி மேடம், மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே சுமதி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம். உங்க வயசு? 20. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், சைனஸ் தொந்தரவு இருக்குது. சரிங்கம்மா. சின்ன வயசுல இருந்தே இருக்குது, இப்போ ரொம்ப அதிகமா இருக்குது. இப்போ வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சரிங்கம்மா. அந்த அடுக்கு தும்ப காலையில ஏஞ்சிக்கிறதுல இருந்து இந்த டிராபிக்ல எல்லாம் போனோம்னா அதிகமா வருது, என்னால மெயின்டெயின் பண்ண முடியல மேடம். சரிங்கம்மா. குளிர்காலம் மேடம், குளிர்காலங்கள்ல மட்டும் இல்லாம இப்ப இந்த கோடை காலங்களையும் வந்து தும்மல் சளி தொந்தரவுகள் வந்து இருந்துட்டே இருக்குங்களா? ஆமா மேடம். சரிங்கம்மா. உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கா? பாடி ஹீட் அதிகமா இருக்குங்களா? ஆமா மேடம். சரிங்கப்பா. மோஷன் யூரின்லாம் ஃப்ரீயா இருக்குங்களா? மோஷன் பாத்தீங்கன்னா 2 டேஸ்க்கு ஒன்னு தான் எப்பவுமே ரெகுலரா போறது. சரிங்கப்பா. ஓகே, இப்போ நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் அப்படிங்கும் பொழுது நமக்கு இப்போ பனிக்காலங்களில் குளிர்காலங்களில் மட்டும் ஒரு சில பேருக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது நமக்கு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது நார்மலாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நமக்கு சைனசைட்டிஸில் நமக்கு அலர்ஜியினால் ஏற்படக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சளி தொந்தரவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோடை காலங்களையும் தொடர்ந்து அவங்க வருடம் முழுவதுமே வந்து இந்த சளி தொந்தரவுகள்னால பாதிப்படைஞ்சிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டிராஃபிக்கில் போனால், டஸ்ட்டில் போனாலோ, இல்லை புகையில் போனாலோ உடனே வந்து எனக்கு அடுக்கு தும்மல் வந்து ஏற்படுது, சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு உடலில் வந்து ரொம்ப உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும். அதை தொடர்ந்து நமக்கு இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உடனே நம்ம முகப்பகுதிகளில் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போய் நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தி இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் தும்மல் ஏற்படுத்துறது இந்த மாதிரி பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த தும்மல் வந்து குறைக்கிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலில் வந்து கொஞ்சம் பூங்கற்பூரம் வந்து ஆட் பண்ணி அதை லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு 5 to 7 ட்ராப்ஸ் வந்து அந்த கோகோனட் ஆயில் பூங்கற்பூரம் சேர்த்து அந்த ஆயிலை வந்து போட்டு ஒரு 2 days once வந்து வேது பிடிச்சிட்டே வாங்க. இது கூட உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் இது 6 வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் இது மட்டும் வந்து 25 கிராம் அதில் பாதியளவு வந்து இந்த 3 வந்து எடுத்துக்கோங்க. நல்லா அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தேனில் வந்து குழச்சி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த சைனஸ்னால் ஏற்படக்கூடிய தும்மல், சளி தொந்தரவுகள் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க இந்த உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலேயே இருக்குது. நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த மாதிரி நமக்கு அலர்ஜினால் ஏற்படக்கூடிய சைனசைட்டிஸாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடிய வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலவே நம்ம வந்து நார்மல் பண்ணிக்க முடியும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். இப்போ வந்து குழந்தைகள்லேருந்தே வந்து எனக்கு அடிக்கடி வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, சைனஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி 30 வருடங்களாக 40 வருடங்களாக தொடர்ந்து இந்த மாதிரி சைனஸ், ஆஸ்துமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பாதிப்படைஞ்ச பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்காங்கம்மா. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். மதுரையில் நம்முடைய மாஜியார் மருத்துவமனையில் நேரில் போய் உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கோங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார். உங்க பேர்? குட் மார்னிங் மேடம். உங்க பேர் என்னம்மா? கஸ்தூரிங்க மேடம். எங்க பொண்ணு தாரே கேக்குறோம். ஓகே, அவங்களோட வயசு என்னம்மா? அவங்களுக்கு 19 வயசு ஆகுது. ஓகேம்மா, அவங்களோட கேள்வி என்ன? அவங்களுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி முட்டை முட்டையா, சின்ன சின்னதா முட்டை முட்டையா இருக்குதுங்க மேடம். இந்த கை தெரியற இடத்துல மட்டும் இருக்குது. ஓகேம்மா. அது மாதிரி கால்ல இருக்குது, பாதத்துல. சரிங்கம்மா. கொப்பளங்கள் மாதிரி இருக்குங்களா? கொப்பளங்கள் மாதிரி தான் இருக்குது மேடம். அது சொரிஞ்சாங்கன்னா ரத்தம் வருது. சரிங்கப்பா.
அரிப்புகள் இருக்குங்களா? அரிக்குதுங்க மேடம். தோல் உரியுதுங்களா அதுல இருந்து? தோல்லாம் உரியலைங்க மேடம். அப்படியே பத்தையா கொஞ்சம் கொஞ்சமா வருது. சரி. ஃபர்ஸ்ட் நீர் வந்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து ரத்தம் வெளிப்படுதுங்களா? ஆமா மேடம். சரிங்கமா. இப்போ கைகள்லயும் கால்கள்ல மட்டும் இருக்கு. ஆமா மேடம். அந்த கை தெரியற இடத்த மட்டும் இருக்கு. கால் பாதத்துல அந்த மாதிரி இருக்குது. கையிலயும் அந்த மாதிரி தெரியறத மேல எல்லாம் எங்க இல்லைங்க மேடம். சரிங்கமா. இப்போ ஏதாவது உணவுகள் எடுத்த அரிப்புகள் அதிகமாகுதுங்களா? அது நாங்க பாத்துக்கல மேடம். கொசு கடிச்சாதான் அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் மேடம். சரிங்கமா. எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குமா? அது ஒரு 10 வருஷமாவே இருக்குது மேடம். சரிங்கமா. உங்களுக்கு அரிப்புகள் வரும், இப்ப வந்து ரத்தம் வருது அப்படினா அதுக்கு அப்புறம் அதுவே சப்சைட் ஆயிடுமா? வலி தொந்தரவுகள் வந்து குறஞ்சிருமா? ஆமா மேடம், அதுவா குறஞ்சிடும். சரிங்கமா. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு அரிப்புகள் வந்து ஏற்படும் போது நம்ம ஸ்கிராச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வந்து நமக்கு நீர் வடியறது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரத்தம் வந்து வெளிப்படுறது, அந்த இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கருப்பு கலர்ல ரொம்ப திக்கா அந்த இடத்துல வந்து ஸ்கின் வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். அது வந்து திரும்ப நமக்கு குறைய ஆரம்பிக்கும். திரும்ப இந்த மாதிரி மாறி மாறி இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்னாலதான் நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படுத்துறது. ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது கொசுக்களோ இல்லை வந்து ஏதாவது பூச்சிகளோ வந்து நமக்கு கடிக்கும் போது, அதாவது வந்து கானா கடி அப்படின்னு வந்து சொல்லுவோம், அது வந்து படும்பொழுது நமக்கு ஸ்கின்ல கைகள்ல கால்கள்ல அந்த மாதிரி வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஒரு சில பேருக்கு ஒரு சில ஒவ்வாத செடிகள் வந்து நமக்கு அந்த செடிகளில் இருக்கக்கூடிய அந்த சுனை பகுதிகள் வந்து நமக்கு படும்பொழுதும் நமக்கு ஸ்கின்ல வந்து அந்த மாதிரி அரிப்புகள் வந்து ஏற்பட்டு கொப்பளங்களாக மாறி அதுலேருந்து வந்து நமக்கு நீர் வடிகிறது, ரத்தம் வடிகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். இது வந்து ஒவ்வாமையினாலதான் நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு மறைஞ்சு மறைஞ்சு திரும்ப நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கிறது. இதுக்கு வந்து நம்ம ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம். நமக்கு இப்போ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா IgE லெவல் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், ESR லெவல் வந்து நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நார்மல் பண்ணுறதுக்கு நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம். ரத்தம் வந்து நம்ம சுத்தப்படுத்துறதுக்கான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும், அரிப்புகளும் நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்குமா? இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது உணவு முறைகள் வந்து எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுதா அப்படிங்கிறத கவனித்து அதை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அருகம்பல் கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து அருகம்பல் வந்து எடுத்துட்டு ஒரு வெற்றிலை வந்து அந்த காம்பு நீக்கிட்டு ஒரு வெற்றிலை வந்து எடுத்து அது கூட வந்து ஒரு 4 மிளகு இது மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 250 ml இல்லை ஒரு 300 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி இப்போ ஏஜ் வந்து 19 அப்படிங்கிறதுனால ஒரு 30 ml மட்டும் வந்து கொடுத்தா போதும். இந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml தொடர்ந்து ஒரு 1 week வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு 1 week வந்து கேப் விட்டுட்டு திரும்பவும் வந்து இந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து ஃபாலோ பண்ணட்டோம். இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். பிளட்டும் வந்து நமக்கு வந்து சுத்தப்படுத்த நமக்கு பியூரிஃபை வந்து ஆக ஆரம்பிக்கும் போது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா? இது கூட வெளி பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரிப்புகள் வந்து ஏற்படுது, இல்லை நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொப்பளங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா நார்மலாக வந்து செக்லாட்னா கோகோனட் ஆயில் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்க்ராச் பண்ணாமல் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து நம்ம இன்னும் ப்ளீட் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியுமா? இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட RGR மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அர்டிகேரியா ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் சரி நம்ம உள்ளே வந்து ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்க சொல்கிறோம். ஒரு 120 days வந்து தொடர்ந்து அந்த டானிக்ஸ் வந்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நமக்கு ஸ்கின்ல வந்து அது சோரியாசிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கரப்பான் தொந்தரவுகளாக வந்து இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நமக்கு இப்போ சொன்ன மாதிரி அர்டிகேரியா கண்டிஷன்ஸ், ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படர்தாமரை கண்டிஷன்ஸ், அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஸ்கின்ல ஏற்படக்கூடிய நமக்கு தோள்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு வெறும் வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஏதாவது ஆயில் அப்ளிகேஷன்ஸோ இல்லை வந்து க்ரீம்ஸோ வந்து அப்ளை பண்ணும்போது அப்போ மட்டும் அந்த தோளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்ம உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாக ரெண்டு
ரெண்டுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்குமா, இது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கரூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் அந்த அலர்ஜிஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா முழுமையாக வந்து சரியாயிடும். இப்போ 10 வருடங்களாக வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுது, திரும்ப வந்து நமக்கு குறையுது, இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுமையாக வந்து சரியாயிடுமா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சித்தரசிம்மா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் மன்னார்வட்டில இருந்து பேசுறேம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்வி? மா, உங்க வாய்ஸ் தெளிவா இல்லம்மா, கொஞ்சம் நிதானமா பேசலாம். முதல்ல உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க. 57ம்மா. ஓகேம்மா, உங்க கேள்வி என்ன? எந்த பகுதிகள்ல வலி இருக்குங்கம்மா? தொண்டை பகுதிகள்ல வலி இருக்குங்களா? வயிறு உபூசம் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? பசி எல்லாம் நல்லா எடுக்குதுங்களா? சரிங்கம்மா. இப்ப ஏதாவது காரமான உணவுப் பொருள் எடுக்கும் பொழுது எரிச்சல் வலி இருக்குங்களா? வயிற்று பகுதிகள்ல வந்து புண்கள் ஏற்பட்டிருக்கிறத தொடர்ந்துதான் உங்களுக்கு இப்ப வந்து எரிச்சல் வந்து ஏற்படுறது, வலிகள் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், வயிறு உபூசம், அந்த வாதம் வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து சேர்ந்து புளிச்சை ஏப்ப மாதிரி வந்து ஏற்படுறது, நமக்கு நெஞ்செரிச்சல் வந்து ஏற்படுறது, வலிகள் வந்து ஏற்படுறது, இதெல்லாமே வந்து நமக்கு அல்சரை தொடர்ந்து தான் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து இருக்கும். இப்போ ஏதாவது உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வலிகள் ஏற்படுது அப்படின்னா நார்மலாக இப்போ வந்து நம்ம ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டா கூட, இல்லை ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புண்களில் வந்து படும்பொழுது நமக்கு எரிச்சல், வலிகள் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறீங்களா? மலச்சிக்கல் வந்து ஏற்படுதா? ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து மார்னிங் வந்து மோஷன் ஃபுல்லாக வந்து போகாமல் நமக்கு மோஷன் போகணும் போகிற ஒரு சென்சேஷன் இருக்கும், ரொம்ப கடினப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து மோஷன் போவாங்க, அன்றாடம் அந்த கழிவுகள் வந்து முழுமையாக வந்து வெளியேற்றமாக இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அந்த கழிவுகள் வந்து அந்த மலம் வந்து உள்ள குடலில் தேங்கியே இருந்துச்சு அப்படின்னா அதிலேருந்து நமக்கு ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து எழும்பி இந்த புண்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் டெய்லி வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் மூணையும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நைட் நைட் ஒரு அரை ஸ்பூன் வண்டும் வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். வயிற்றில் எந்த விதமான கேஸும் வந்து ஏற்படாமல் பார்த்துக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய தொண்டை பகுதிகளில், உணவு குழலில் இருக்கக்கூடிய அந்த புண்களையும் இந்த திரிபலா சூர்ணம் நமக்கு துவர்ப்பு சுவை உள்ளதுனால அது வந்து ஆற்ற ஆரம்பிக்கும். இப்போ நைட்டு ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கும்போது உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேனில் வந்து குழைச்சி அந்த திரிபலா சூர்ணம் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வாரம் ஒரு 2 முறையாவது மணத்தக்காளி கீரை வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மோர், புளிக்காத மோர் வந்து நிறைய வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த புண்கள் வந்து ஈஸியாக ஆற ஆரம்பிக்கும். உணவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காரமும் புளிப்பு சுவை உள்ள உணவுகளும், கார்ப்பு சுவை உள்ள உணவுகளும், புளிப்பு சுவை உள்ள உணவுகளும் வந்து தவிர்த்துட்டீங்க அப்படின்னாவே இந்த புண்கள் வந்து ஈஸியாக ஆற ஆரம்பிச்சிடும். இப்போ நேரம் தவறி வந்து உணவு எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த புண்கள் வந்து நமக்கு அதிகமாக வந்து வலிகளை ஏற்படுத்தி புண்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்குமா. அதனால் பசி எடுக்கும்போது ப்ராப்பராக வந்து உணவு எடுத்துக்கோங்க. காரமும் புளிப்பும் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. அதிகமாக வந்து ஆவியில் வேக வச்ச உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, லைட் ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக டைஜஷனும் நடக்க ஆரம்பிக்கும், அந்த புண்களும் வந்து ஆற ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸை தொடர்ந்து ஏற்படக்கூடிய வயிற்றுப்புண்கள், அதுக்கப்புறத்து உணவு குழல் ஏற்படக்கூடிய புண்கள், தொண்டை பகுதிகள், இதெல்லாமே நமக்கு வாய்ப்பகுதியிலிருந்து ஆசன வாய்ப்பகுதி வரலையும் ஏற்படக்கூடிய அந்த புண்கள் எல்லாமே கேஸ்ட்ரைட்டிஸை தொடர்ந்து வரக்கூடியதெல்லாம். நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக அந்த அல்சர் தொண்டர்கள் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா, நான் சொன்ன குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் வந்து மேனகா. எங்க இருந்து கால் பண்றீங்க மேனகா? ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எங்க தாத்தா காரண கேள்வி. அவரோட வயசுமா? 85 மேடம். ஓகே, டாக்டர் நைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சரி, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. தாத்தாக்கு மூட்டு வலியா இருக்கு ரொம்ப. சரிங்கம்மா. அது ஒரு 2 வருஷமா இருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம். சரிங்கப்பா. மூட்டுகள்ல வீக்கங்கள் ஏதாவது ஏற்படுதுங்களா? இருக்கு, வீக்கம் இருக்கு. மலச்சிக்கல் ஏதாவது இருக்குங்களா? மோஷன்லாம் ஃப்ரீயா போறாருங்களா? இல்ல, மலச்சிக்கல் இருக்கு மேடம். சரிங்கம்மா. வேற ஏதாவது மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல, அதாவது ஒத்தடம் வைப்பாங்க. சரிங்கம்மா. சுடு தண்ணியில வச்சு அந்த வீக்கம் கம்மியாகிறதுக்கு ஒத்தடம் மாதிரி வைப்பாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் பண்றது இல்ல. சரி, ஓகேப்பா. இப்போ 85-85 வயது அப்படிங்கும்போது நமக்கு மூட்டுகளில் வந்து தேய்மானங்களை தொடர்ந்து நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், வீக்கங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து மலச்சிக்கலும் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் ஒரு விதமான மந்தம் ஏற்பட்டு நமக்கு வாதம் வந்து அதிகமாகிறத தொடர்ந்தும் அந்த மூட்டுகளில் போயிட்டு நமக்கு வாதம் வந்து நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுக்கும் பொழுதும் அந்த எலும்புகளை ஒன்னோடு ஒன்று இணையக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் வந்து நமக்கு தேய்மானமாக ஆரம்பிக்கும். அந்த தேய்மானத்தை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அங்கே வீக்கம் ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகி நமக்கு நீர் கோக்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் வந்து வீக்கம் வந்து ஏற்படுறது. இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீக்கங்கள் வந்து குறைக்கிறதுக்கு நார்மலாக நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு வந்து வாங்கிக்கலாம். சுக்கு வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு முட்டையோட வெள்ளைக்கருளை வந்து நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணி டெய்லி நைட்டு வந்து அந்த மூட்டை சுற்றி வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் வச்சு வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இது ஒரு 3 டேஸ் வந்து பண்ணும்பொழுதே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கங்கள், நீர் கோர்க்கிற தன்மை, இதெல்லாமே வந்து நமக்கு அந்த கெட்ட நீர் எல்லாமே அப்சர்வ் ஆகி அந்த வீக்கங்கள் வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நார்மலாக வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் அமுக்கிரா கிழங்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் அவியல் மாதிரி வந்து பண்ணிவிட்டு அதை வந்து நிழலில் வந்து உலர்த்தி அதை வந்து பொடி பண்ணி அந்த அமுக்கிற கிழங்கை டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். காலுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனும் அந்த மூட்டுகளுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஃபாலோ பண்ணலாம். மலச்சிக்கல் வந்து இல்லாமல் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். நமக்கு ஏஜ் ஆகும்பொழுது அந்த குடல் பவல் மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து எல்லா சிஸ்டமும் நமக்கு வந்து ப்ராப்பராக செயல்படாமல் நமக்கு ஏஜ் ஆகிறது தொடர்ந்து வந்து குறையும் பொழுது நமக்கு பவல் மூமெண்ட்ஸும் வந்து நமக்கு குறைவாக தான் இருக்கும். அப்போ மோஷன் வந்து சரியாக வந்து போக மாட்டாங்க. டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் தோல் மட்டும் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு அதை வந்து பொடி பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் அந்த கடுக்காய் தோல் பொடி மட்டும் வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகாமல் இருக்குமா, இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு மூட்டுகளில் வந்து தேய்மானங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீக்கங்களை வந்து குறைக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் வந்து இந்த திசுக்கள் எல்லாமே நமக்கு திரும்ப வந்து ரீக்ரோ ஆகி வரதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. ஒரு 3-6 மந்த்ஸ் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுதே அந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போது நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முழங்கால் மூட்டு வலிகள், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், கீழ் வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு தேய்மானங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளுக்கும் வந்து மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் ஒரு சில வரும சிகிச்சைகளும் வந்து நம்ம வந்து மேற்கொள்கிறோம். அந்த வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்போது நமக்கு வந்து ஈஸியாக வலிகள் வந்து குறைஞ்சி நமக்கு திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ 2 வருடங்களாக தான் அந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆரம்ப நிலையிலே நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா? நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூட்டுகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை
மூலிகை மருந்துகளும் வரும சிகிச்சைகளும் வந்து மேற்கொண்டு முழுமையாக அவங்களோட வேலைகளை வந்து ப்ராப்பராக வந்து செஞ்சுக்கிற மாதிரி அன்றாட விஷயங்கள் வந்து அவங்க வந்து நடந்து அவங்களோட வேலைகளை வந்து பார்த்துக்கிற மாதிரி ஆரோக்கியமாக இருக்காங்க. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நேரில் கூட்டிகிட்டு போய் மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கும் போது முழுமையாக வந்து சரியாயிடுமா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்னைக்கு கிட்னியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி பேசிகிட்ருக்கோம், குறிப்பாக கற்கள் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்றதை பற்றி பேசியிருக்கோம். பொதுவாக கிட்னியில் ஏற்படக்கூடிய கற்களுக்கு பல பேர் சொல்லக்கூடியது தக்காளி அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஒரு சில உணவு கட்டுப்பாடுகள் நிச்சயம் தேவைன்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு ஒன் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னு வீட்டில் இருக்க பெரியவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய ஜூஸஸ் குடிக்கணும், அன்னாசி ஜூஸ் குடிக்கணும், நிறைய பழங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன உணவெல்லாம் தவிர்க்கணும், இதெல்லாம் நிச்சயம் எடுத்துக்கணும். ஓகே, இப்போது சிறுநீரக கற்கள் அப்படிங்கும்பொழுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில உணவு முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அதிகப்படியாக நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதாவது நமக்கு கால்சியம் ஆக்சலேட் அப்படிங்கிற ஸ்டோன்ஸ் தான் பெரும்பாலும் வந்து நமக்கு ஒரு 90% வந்து இந்த கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் தான் நமக்கு வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜென்ரலாக கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது, சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா தக்காளி எடுத்துக்க வேண்டாம், காலிஃப்ளவர் வந்து எடுத்துக்க வேண்டாம், முட்டைக்கோஸ் வந்து எடுத்துக்க வேண்டாம். இதெல்லாம் எதனால் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறோம், இப்போ தவிர்க்கணும் உணவு முறைகளில் ஒரு குறிப்பிட்ட காலல்கள் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, தக்காளி, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இது எல்லாமே ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து அதில் அதிகமாக இருக்குது. அந்த உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஆல்ரெடி நமக்கு உடலில் வந்து அந்த கால்சியமோட சேர்ந்து அந்த ஆக்சாலிக் அமிலம் வந்து நமக்கு அதிகமாக வந்து சேரும் பொழுது கால்சியம் ஆக்சலேட்டாக நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஆக்சாலிக் அமிலம் அதிகமாக உள்ள அந்த தக்காளி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இதெல்லாமே வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கணும், இப்போ வந்து ஜூஸஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, எதனால் சாறு நிறைந்த பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு யூரின் வழியாக அந்த கற்கள் வந்து ஈஸியாக கரைஞ்சி வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம அதிகப்படியான சாறு நிறைந்த பழ வகைகளாக இருக்கட்டும், இல்லை நீர் சார்ந்த காய்கறிகளாக இருந்தால் நம்ம வந்து எடுத்துக்க சொல்கிறோம். இப்போது நமக்கு நீர் சார்ந்த காய்கறிகள் அப்படிங்கும்போது நார்மலாக வெண்பூஷணி, சுரக்காய், பீர்க்கங்காய், முள்ளங்கி, சௌச்சோ இந்த மாதிரி நீர் சார்ந்த காய்கறிகள் வந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். வாழைத்தண்டு சாறு வந்து வாரம் ஒரு முறை வந்து நம்ம எடுத்துக்கலாம். வாழைப்பூ, துவர்ப்பு சுவையுள்ள வாழைப்பூ, சுண்டைக்காய், வற்றல் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக அந்த ஸ்டோன்ஸ் வந்து கரைஞ்சி வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு இப்போ சிறுநீர் பெருக்கி செய்கை உள்ளே அதாவது நமக்கு யூரின் வந்து அதிகமாக நமக்கு அந்த கற்களை வந்து வெளியேற்றுறதுக்கு யூரினை வந்து அதிகப்படுத்தி நம்ம அந்த கற்களை வந்து யூரின் வழியாக வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் டயரூட்டிக்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அதனால் அதிகமாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுநீர் பெருக்கி செய்கை உடைய மூலிகைகள் தான் வந்து கொடுக்குறோம். அதனால தான் நீர் சார்ந்த காய்கறிகளும் சாறு நிறைந்த பழங்களும் எடுத்துக்க சொல்கிறோம். இப்போ அன்னாசி, கரும்பு சாறு, அதுக்கடுத்து வெள்ளரி பழம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், எலுமிச்சம் பழம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி இந்த மாதிரி நீர் சார்ந்த பழ வகைகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு கிட்னியில் உள்ள ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக கரைஞ்சி நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய வாட்டரும் நிறைய வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த யூரின் வழியாகவே சின்ன சின்ன கற்கள் இப்போ 0.2 mm இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது ப்ராப்பராக நிறைய தண்ணீர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக யூரின் வழியாக அந்த கற்கள் வந்து கரைஞ்சி வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். வாரம் ஒரு 2 முறையாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைத்தண்டு சாறு, நீர் காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்துக்கும் பொழுது இயற்கையான முறையிலேயே நம்ம வந்து வீட்டிலேருந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்லேயே அந்த ஸ்டோன்ஸோட அளவுகளை பொறுத்து நம்ம அது ஈஸியாக கரைச்சி வந்து வெளியேற்ற முடியும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு உருவாகாமல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? உணவு முறைகள் எல்லாம் ப்ராப்பரா எடுத்துப்பீங்களா? உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குங்களா? பாடி
மா இணைப்புல இருக்கீங்களாமா? உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு டாக்டர் கேக்குறாங்க. ஓகே. இப்போ 20 வயதுல நமக்கு வந்து மலச்சிக்கல் வந்து ஏற்படுது, மருத்துவ முறைகள் எடுத்தாதான் எனக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயா போகுது அப்படின்னு வந்து சொல்றீங்க. இப்போ நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு மலக்குடல்களில் அந்த மோஷன் வந்து நமக்கு ரொம்ப இறுகி வறண்ட தன்மையினால நமக்கு ஃபஸ்ட்டு மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ராப்பராக உணவு முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கல, நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து சரியாக வந்து எடுத்துக்கல அப்படின்னாலும் நமக்கு மோஷன் வந்து சரியாக வந்து போகாமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வீட்டிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் நிலாவாரை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டே வாங்க, உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நார்ச்சத்துள்ள உணவுகள், கீரைகள், காய்கறிகள், பழ வகைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். டெய்லி எடுக்கக்கூடிய வாட்டரும் வந்து நம்ம வாட்டர் கண்டென்ட்டே வந்து இல்லாமல் ரொம்ப உடல் வந்து உஷ்ணம் அதிகமாகி ட்ரைனஸ் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு மோஷன் வந்து வெளிப்படாமல் இருக்கும். அதனால் நிறைய தண்ணீர் வந்து டெய்லி எடுக்கக்கூடியதை 3-300 லிட்டர்ஸ் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஏஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோஷன் வந்து சரியாக போகலை, மலச்சிக்கல் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நாட்பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணத்தையும் மூல சூடும் நமக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த டைட் மோஷன்னால் அதை தொடர்ந்து நமக்கு பைல்ஸ் தொந்தரவுகளாக இருக்கட்டும், இல்லை ஃபிஸ்டுலா ப்ராப்ளம்ஸு, ஃபிஷர் கண்டிஷன்ஸ், இதெல்லாமே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பேசிக்காக நமக்கு உடலில் வந்து மலச்சிக்கல் வந்து ஏற்படுது, நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து டெய்லி இயற்கையாக நமக்கு வந்து டெய்லி எந்த தூங்கி எந்திரிச்சோன்னே மோஷனோ இந்த நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்றாமல் இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு உடல்களில் பலவித நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு காரணங்களாக வந்து அமையும். அதனால் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் யூரின் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி, அதே மாதிரி நம்ம உடல்லேருந்து வியர்வை வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்றுற மாதிரி, அன்றாட நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து முறையாக வந்து நம்ம வெளியேற்றணும். இப்போ மும்மலம் அறுநீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 3 முறையாவது நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும், ஒரு 6 முறை வந்து நம்ம யூரின் வந்து பாஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு எந்த விதமான நோய் நிலைகளும் உடலில் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு அந்த நிலாவரை பொடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து இப்போ சொன்ன மாதிரி அதிகமாக நார்ச்சத்துள்ள உணவுகள், கீரைகள், பழ வகைகள் வந்து உணவுகளில் வந்து சேர்த்துக்கோங்க. வாரம் ஒரு 2 முறையாவது எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா, உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து குறைஞ்சி நமக்கு மோஷன் வந்து வறண்டு டைட் ஆகாமல் நமக்கு ஃப்ரீயாக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இது இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக பாண்டிச்சேரியிலே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து எதனால் வந்து அந்த மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு ஏற்படுது, இந்த இளம் வயதிலே நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக முறையான ஒரு மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து நார்மல் பண்ணிக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைலும் உணவு பழக்க வகைகளும் நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து வண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் கிரிக்கெட் லிங்க் பை ஃப்ரம் யூ ஆல்.